ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி நிச்சயம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணுமா? கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸு அதோட ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின்: உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? அதாவது உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியது யார் அப்படின்னா, பாரதிதாசன் தான். பாரதிதாசன் தான் வந்து உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்குது, எந்த புக்கில் இருக்குன்னா, 8th புக்கில் பேஜ் நம்பர் 23 இருக்குது இந்த இது. அடுத்த கொஸ்டின்: அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து, இதில் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க: நாலடியார், சீவக சிந்தாமணி, திருக்குறள், சிறுபஞ்சமூலம். இதுக்கு ஆன்சர் திருக்குறள். இது வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா, 12th புக்கில் பேஜ் நம்பர் 35 இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின்: பாசிலை பிடித்து எழுதுக, உரிய விடையை குறிப்பிடுக. பாசு ப்ளஸ் இலை, பைசு ப்ளஸ் இலை, பசுமை ப்ளஸ் இலை, பாசி ப்ளஸ் இலை. இதுக்கு ஆன்சர் பசுமை ப்ளஸ் இலை. இது வந்து 10th புக்கில் பேஜ் நம்பர் 139 வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிழையான கூற்றை கண்டறிக. உம்மை தொகையில் வரும் வல்லினம் மிகாது, இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது, வினைத்தொகையில் வரும் வல்லினம் மிகாது, வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வரும் வல்லினம் மிகாது. இதில் பிழையான கூற்று வந்து வன்தொடர் குற்றியலுகத்தின் பின் வரும் வல்லினம் வந்து மிகாது. அது வந்து 10th புக்கில் பேஜ் நம்பர் 143 இருக்குது. அடுத்து பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. செல்வி பாடினால் தினைவலு, என் மாமா வந்தது தினை வளாநிலை, நான் வந்தேன் இடவலு, நாய் கத்தும் மரபு வலு. இதில் வந்து பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. நாய் கத்தும் அப்படிங்கிறது தான் மரபு வலு. இது 9th புக்கில் பேஜ் நம்பர் 20 டேர்ம் 2 புக்கில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பிழையான தொடரை கண்டறிக. சுட்டெழுத்துகளுக்கு பின் வல்லினம் மிகும், ஓரெழுத்து ஒருமொழிக்கு பின் வல்லினம் மிகும், ஓமைத்தொகையில் வல்லினம் மிகும், இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். இதில் ஆன்சர் இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். இதுக்கு ரெஃபரன்ஸ் எந்த புக் அப்படின்னா, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, 10th புக்கு பேஜ் நம்பர் 142-143 வந்து இருக்குது. அடுத்து பொறுத்துக. இந்த சைடு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. இப்போ செக் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்ன? காசோலை. ஃபைல் அப்படிங்கிறதுக்கு கோப்பு. விசா அப்படின்னா நுழைவு, இசைவு. பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கடவு, சீட்டு. செக்னா காசோலை, ஃபைல்னா கோப்பு, விசா அப்படின்னா நுழைவு இசைவு, பாஸ்போர்ட்னா கடவு சீட்டு. அப்போ 4-3-2-1 இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். அது எதில் இருக்குது அப்படின்னா, 12th புக்கில் பேஜ் நம்பர் 173 இருக்குது. அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், தொழிற்பெயர். இது வந்து பொருட்பெயர். 10th புக்கில் பேஜ் நம்பர் 50 வந்து இருக்குது. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது. இரண்டாம் வேற்றுமை. பெயர் சொல்லோட பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது எது? ரெண்டாம் வேற்றுமை. இது வந்து 8th புக்கில் பேஜ் நம்பர் 57 இருக்குது. அடுத்து கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரற்ற தொடரை தேர்வு செய்க. வந்து தந்தான் தைத்த சட்டை, தங்கை கேட்டால் சென்று பார்த்தான். தைத்த சட்டை அப்படின்னு சொல்லி தைத்த தைத்தன் வருதுல, அதனால் வந்து இது வந்து பெயரச்சம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து தைத்த சட்டை தான் ஆன்சர். அடுத்து குழல் கேட்டு மகிழ்ந்தான், இது எவ்வகை ஆகுபெயர்? காரியவாகுபெயர், கருவியாகுபெயர், கருத்தாகுபெயர், தானியாகுபெயர். இதுக்கு ஆன்சர் கருவியாகுபெயர். இது வந்து 9th புக்கில் பேஜ் நம்பர் 50 இருக்கு, டேர்ம் 3. அடுத்து பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை யாது? இதுக்கு ஆன்சர் கொழல் வினா.
அதாவது பரப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வணிகர்கிட்ட கேட்குறது வந்து கொளல் வினா. இது வந்து 10th புக்கில் பேஜ் நம்பர் 96 வந்து இருக்குது. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது, குடலடி, சிந்தடி, நடிலடி, நேரடி. இதுக்கு ஆன்சர் வந்து நேரடி. 4 சீர் அடிதோறும் தான், அது வந்து நேரடி. இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th புக்கில் பேஜ் நம்பர் 216 இருக்குது. அடுத்து தலையின் வகையடிக, காய்முன் நிறை வருவது எத்தலை வகையின் பார் படும் என்று கண்டறிக. வெண்சீர் வெண்டலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, கழித்தலை. காய்முன் நிறை வருவது கழித்தலை. இது வந்து 10th புக்கில் பேஜ் நம்பர் 216 இருக்குது. அடுத்து நெந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் பண்புலவன் வள்ளுவன் வாய்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது? திருமந்திரம், ஏலாதி, திருவள்ளுவ மாலை, தேவாரம். இதுக்கு ஆன்சர் வந்து திருவள்ளுவ மாலையில் தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. இது 12th புக்கில் பேஜ் நம்பர் 35 இருக்குது. தீராத இடும்பை தருவது எது? அது வந்து ஆராயாமை ஐயப்படுதல். அதான் வந்து இதுக்கு ஆன்சர். இது வந்து 9th புக்கு நியூ புக்கில் பேஜ் நம்பர் 89 இருக்குது. அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று, புறநானூறு, நற்றிணை, நாலடியார், பரிபாடல். இதில் வந்து 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று வந்து நாலடியார். இது 10th புக்கில் பேஜ் நம்பர் 8 இருக்குது. இப்போ புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குடநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்கள். அதனால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல் எது? நாலடியார். அடுத்து கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமவதாரம், இது கரெக்டு. கம்பராமாயணத்திற்கு பெரும்பிரிவு காண்டம், இதுவும் கரெக்டு. கம்பராமாயணத்திற்கு உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது, இதுதான் வந்து தப்பு. கம்பராமாயணம் வந்து ஒரு வழிநூல். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து கம்பராமாயணத்திற்கு உட்பிரிவு என்னது? காதை வந்து கிடையாது. அப்போ இதில் பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இது 10th புக்கில் பேஜ் நம்பர் 65 இருக்குது. அடுத்து கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? 96, 95, 94, 97. இதுக்கு ஆன்சர் 96. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் உடுத்திர சன்மர், உக்கிர பெருவழுதி, பூரிக்கோ, புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். இதுக்கு ஆன்சர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். இது வந்து 12th புக்கில் பேஜ் நம்பர் 31 இருக்குது. இந்த ஐங்குடநூறு, நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு இதுக்கெலாம் வந்து தொகுத்தவர் தோப்பித்தவரெலாம் வச்சு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.